உத்தரப்பிரதேசத்தின் அத்ராஸுக்கு செல்ல முயன்ற காங்கிரஸ் மூத்த தலைவர் ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் உண்ணாவிரத போராட்டம் நடைபெற்று வருகிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் ராஜகுமாரிடம் கேட்டு பெறலாம். ராஜகுமார், இந்த உண்ணாவிரத போராட்டம் குறிப்பாக எத்தனை மணிக்கு தொடங்கியது? யாருடைய தலைமையில் இந்த போராட்டமானது நடைபெற்று வருகிறது? இதில் எத்தனை பேர் பங்கேற்றிருக்கிறார்கள்? முக்கியமான கோரிக்கைகளை என்னென்ன கோரிக்கைகளை முன்னிறுத்தியிருக்கிறார்கள்? விரிவாக பதிவு செய்யலாம். அது உத்தரப்பிரதேச மாநிலம் கடந்த சில தினங்கள் முன்பு இளம்பெருவர் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்து கொல்லப்பட்டார். அவரது குடும்பத்திற்கு ஆறுதல் கூறுவதற்காக சென்ற காங்கிரஸ் முன்னாள் தலைவர் ராகுல் காந்தி மற்றும் அவருடன் சென்ற பிரியா காந்தியை உத்தரப்பிரதேச மாநில போலீசார் தாக்குதல் நடத்தி கைது செய்தனர். இந்நிலையில் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு முழுவதும் இருக்கக்கூடிய காங்கிரஸ் கட்சியினர் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியை பொறுத்தவரை இன்று உண்ணாவிரத போராட்டமானது மாநில காங்கிரஸ் கட்சி அறிவித்திருக்கிறது. அதன்படி காலை 8 மணி முதல் 5 மணி வரை இந்த போராட்டம் நடைபெறும் என்று கூறப்பட்டிருந்த நிலையில் இந்த போராட்டத்திற்கான ஏற்பாடுகளை செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதால் இந்த போராட்டமானது 9 மணிக்கு தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த போராட்டத்திற்கு முதலமைச்சர் நாராயணசாமி தலைமை தாங்குகிறார். புதுச்சேரியில் இருக்கக்கூடிய அண்ணா சிலை அருகே சதுக்கத்தில் நடைபெறும் இந்த போராட்டத்தில் முதலமைச்சர் நாராயணசாமி, மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் ஏ வி சுப்பிரமணியம் மற்றும் அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்கின்றனர். அதாவது கைது செய்யப்பட்ட ராகுல் காந்திக்கு உடனடியாக அந்த உத்தரப்பிரதேச மாநில அரசு விடுதலை செய்ய வேண்டும் என்றும் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உத்தரப்பிரதேச மாநில அரசுக்கு மற்றும் மத்திய அரசுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இந்த போராட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க உள்ளது. ராஜகுமார், ராகுல் காந்தி மற்றும் பிரியங்கா காந்தி கைது செய்யப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வேறு எங்கெங்கெல்லாம் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகிறார்கள்? காவல்துறையினருடைய பாதுகாப்பு எந்த அளவுக்கு இருக்கிறது? புதுச்சேரியை பொறுத்தவரை காங்கிரஸ் ஆளக்கூடிய மாநிலம் புதுச்சேரியில் நேற்று ராகுல் காந்தி கைது செய்யப்பட்டதிலிருந்து புதுச்சேரி மாநிலம் முழுவதும் பல்வேறு இடங்களில் காங்கிரஸ் கட்சியினர் போராட்டம் நடத்தினர். குறிப்பாக வில்லியனூர், பாகூர் உள்ளிட்ட பகுதிகளிலும் நேற்று மாலை போராட்டம் நடத்தி, அதே போல புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் நேற்று மாலை வந்து சாலை மறியல் போராட்டமும், இளைஞர் காங்கிரஸ் சார்பில் வந்து யோகி ஆதித்யநாத்தின் உருவபொம்மையும் எரிக்கப்பட்டது. இந்த நிலையில் இந்த போராட்டமானது இன்று தொடர்ச்சியாக வந்து உண்ணாவிரத போராட்டம் நடைபெறும் என்றும், ராகுல் காந்தியை விடுதலை செய்யும் வரை பல்வேறு கட்ட போராட்டங்கள் நடைபெறும் என்று புதுச்சேரி மாநில காங்கிரஸ் கட்சி சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.